नमो नाराज नमो नमो नाराज नमो नमो नाराज नमो नमो தங்கச்சி வெட்டி ராஜசேகர் மாமா வந்திருக்கா ஓ மிருதங்க மோகன்தாஸ் மாமா வந்தா ஏ ஐயா வாடா
Shabir ko jadi ma besi ka apni naale, Shabir ko borkar. Aa Shabir ko kai the kya varna Shabir ko borkar. Enna adu namma nikira namma utta avugal kai the thangal apni re. Shabir pora mai hala iruko mani theni ki. Mani thani re vaal kila forty year year pora mai thavi re. Pora mai iruko re iruno re. என்ன சொன்னார் நான் நாட்டிற்கு நீங்க மன்னனாக பட்டா
பட்டாபிஷேகம் சூட வேண்டும் ஒரு ஏற்பாடு. அப்பா சொல்றாரு கேட்டுக்கோ. அதே அப்பாவே திரும்பி வந்து சொல்றாரு, அப்பா நீ காட்டுக்கு போன நாட்டிலே உமக்கு நீ வட்டம் சூட முடியாது. அவளுடைய சொல்லை என்ன அப்பா சொல்றாரோ, அப்பா சொன்னதை கேட்டு கேட்டு யாருமே தெரியாது. ஒருத்தர் முனிவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்பில் என்ன இருந்ததோ பாருங்க. மும்மூர்த்திகளை விட சிறந்த கற்பில் சிறந்தவர் அனுசியாது அப்படின்னு இந்த உலகத்தில் எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக செய்த ஒரு சிறு திருவிளையாடல் இன்றைக்கு என்ன ஒரு இரும்பு கடலை அதை வறுக்க முடியுமா? முடியாது. அந்த இரும்பு கடலை வறுக்க முடியாது அப்படின்னு யார் சொல்றது? முப்பெரும் தேவிமார்கள் சொன்னாங்க. என்னை விட சிறந்தவர் எங்களை விட சிறந்தவர் இருக்கிறார் அதனால அந்த பெண்ணினுடைய கற்பை போகும்படி செய்யணும். பெண்ணுக்கு என்ன தகுதி? நீண்ட கூந்தலை இட்டு புறப்படத்தை மறைத்து உடல் உறுப்பினா ரொம்ப சாதாரண ஒருவரையும் சிறந்தவராக வரலாற்றிலே புராணங்களிட பேசக்கூடிய அளவிற்கு உருவாக்கக்கூடிய தன்மை உடைத்த நாரத மகரிஷி நானு நீ பேசி என்ன தமிச்ச கொண்டு வருவ? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எங்க போற மாதிரி என்ன
இவங்கள ஐந்தொழுக்கும் அதிபதி சிவபெருமான் அவர் போட்ட பிச்சை உங்க அப்பனுக்கு மகாவிஷ்ணுக்கு எல்லாம் இருக்கு கேக்குறதுக்கு. பத்மாசுரன் ஒரு அசுரன் இருந்தான், சிவபெருமானை வேண்டி தவம் பண்ணான். சிவபெருமானை வேண்டி தவம் பண்ண போது சிவன் அவன் முன்னாடி பிரசன்னம் ஆகிறார். இறைவன் வந்து உடனே கேட்டார், அப்பா உனக்கு என்னடா வேணும்? இறைவனை பார்த்து, ஐயா நான் யார் தலையில கை வச்சாலும் அவருடைய தலை பஸ்மமா போயிடணும் அப்படின்னு எனக்கு வரத்தை கொண்டு கேட்டான். இறைவன் தந்தையை நடத்தினார், வரத்தை வாங்கி கொண்டு வந்தவன் போய் எப்பா ஜீவா இறைவன் வரம் கொடுத்துட்டாரு, கொடுத்த வரம் சரியா இருக்குமா, அந்த வர நிறைய அடைபெறுமான்னு சோதிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்டேன். போய் கேட்ட உடனே, ஆமா யாரு தலையில கை வச்சா தானே தெரியும், இவா உனக்கு வரம் கொடுத்தவன் இறைவன், அந்த இறைவன் தலையிலே போய் கையை வைக்கான்னு சொல்ல, இறைவன் தலையில கையை வைக்கிறதுக்கா மறுபடியும் இறைவனை வேண்டுகிறார். இறைவன் வந்தார், அந்த உடனே, ஐயா நீங்க தான் வரம் கொடுத்தீங்க, வரம் கொடுத்த இறைவனான உங்க தலையிலே கை வைக்கலாம்னு நான் வந்திருக்கேன். பார்த்த உடனே சிவன், ஆகா நம்ம தலையில கை வச்சாலும் பஸ்மமா போயிருவேன்னு சொல்லி வரம் கொடுத்தவனுக்கு பயந்து இறைவனே ஓடுற ஓடும்போது என்ன பண்ண தெரியுமா மகாவிஷ்ணு, இந்த உலகை காக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு அனைத்திற்கும் அதிபதியான சிவபெருமான் இப்படி ஓடுறாரு, இவரை காப்பாத்தணும்னா நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணாக மாறி வந்து பத்மாசுரனை அழிப்பதற்கு காரணமாக இருந்தார் மகாவிஷ்ணு. அன்றைய பட்டை இன்ற அளவிலும் நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் மகாவிஷ்ணு போட்ட 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 பிச்சை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், முதல்ல சும்மா பேசுறதுக்காக எதையும் பேசுறதில்ல, அன்றைக்கு அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ராமாவதன அந்த பட்டை இங்க இருக்க முடியுமா? முடியாது, முடியாது, முடியாது. நேரத்துல கொடுக்க கூடாதுங்கிற சாபத்தினாலே பிரபாசன் என்றாச்சாரியாராக மூன்று வயதிலே ஞானப்பால் கொடுக்க பாட்டு இடையில அப்படியே எப்படி எப்படி நீ எவ்வளவு பெரிய சூசகமான ஆள் தெரியுமா, நீ இவ்வளவு நேரம் ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே வந்தீங்கல்ல, பேசிக்கிட்டே வந்தவங்க எதற்காக அந்த இடத்துல என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும் என்ன கேள்வி கேக்குறியா? ஏன் தெரியாது வள்ளி மட்டும் தான் சொல்லணும், வள்ளின்ற மூன்று வயசு மூன்று வயதிலே ஒரு பாடல் பாடினாரு, ஒரு கவியை பாடினாரு ஞான சம்பந்த பெருமாள். பிறந்த உடனே கவி பாடினா அவை என்ன பாடல் பாடுமா உனக்கு, நீ எல்லாம் பேச வந்த கேள்வி கேட்ட பெரியாள் என்னமா, ஒரு கேள்வியை கேட்டோம்னா உடனே நம்ம பெரியாள் ஒரு நாலு விஷயம் நாலு விஷயத்தை பேசிட்டோம்னா உடனே பெரியாள் அந்த எண்ணத்துக்கா. மூன்று வயது நான் சொல்லிடுவேன் என்ன பாடல் பாடினாரு, நான் சொல்லிடுவேன் மூன்று வயது அப்ப என்ன பாடல் பாடினாரு, நான் சொல்றேன் யாரு சம்பந்தம் என்ன பாட்டு பாடினாரு. பிறந்த உடனே என்ன சொல்ல முடியுமா, தெரியுமா?
சொல்லுங்க. அப்ப வந்து கேட்டாரு மூன்று வயதுல அப்பருக்காக யார் பால் கொடுத்ததுன்னு பாடுற நினைக்கிறீங்க பாட்டு என் கணவன் என்ன செய்தாலும் என்னுடைய கற்புத்தன்மை என்றைக்கு என்னை விட்டு போறதோ அன்னைக்குதான் பண்ணிக்கொண்டிருக்கும்பொழுது ஒரு பெண்ணினுடைய உயிர் போய் உருவாகும் தலைவலி தீரும் பாடினாலும் போயிருங்க.
பாப்பா பாப்பா ரொம்ப மிரட்டாதீங்க இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் கந்தா மன்னித்து விரைவில் வந்து என்னை மரணம் புரிவாயாக.